வணக்கம், இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோவில் நம்ம பி தட் அஸ் இட் மே அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் பற்றி, ஒரு இடியம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப காமனான இந்த ஃப்ரேஸ்க்கு என்ன அர்த்தம், இதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பி தட் அஸ் இட் மே அப்படின்னா, ஒரு கான்வர்சேஷனில் ஆப்போசிட்டில் உள்ளவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நாம் சில சமயங்களில் அதை நம்ம அப்படியே ஒத்துப்போம், கரெக்டு தாங்க நீங்கள் சொல்கிறது, இருந்தாலும் இது இப்படி பண்ணிக்கூடாது, இருந்தாலும் இது இப்படி தான் செஞ்சுருக்கணும், இந்த மாதிரி மறுத்து இன்னொரு கருத்தை நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி சொல்றதுக்கு, இல்லைன்னா நம்ம வந்து முழுமையாக ஒத்துக்காம ஓரளவு ஒத்திட்டு, ஓகே இருக்கலாங்க நீங்க சொல்றது கரெக்டா இருக்கலாம், இருந்தாலும் அப்படின்னு சொல்றதுக்கும் நம்ம இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட லிட்ரல் மீனிங் அப்படின்னா, இட் மே பி ட்ரூ பட் அப்படின்னு சொல்ற மாதிரி தான். ஸோ இதுலயே பட் அப்படின்ற மாதிரி ஒன்று வந்துடுறதுனால நம்ம தனியா பட் அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. நிறைய கிராமர் டூல்ஸ் இன்னொரு பட் சேர்க்க வேணாம்னு சொல்லுது, பட் நிறைய பேர் கான்வர்சேஷன்ல பட் பி தட் அஸ் இட் மே அப்படின்னு ஸ்டார்ட் பண்றது ரொம்ப காமன் தான். சில சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒருத்தவங்க டெய்லி லேட்டா வராங்க ஆஃபீஸ்க்கு. ஸோ அவங்களை கூப்பிட்டு நீங்க கேட்குறீங்க, ஏன் அப்படி டெய்லி லேட்டா வரீங்க அப்படின்ட்டு. அவங்க சொல்றாங்க, டெய்லி எனக்கு வந்து எங்க ரூட்ல பஸ்ஸே இல்லை, ரொம்ப பெரிய டிராஃபிக் ஜாம் ஆயிடுது, ஸோ அதனால என்னால சீக்கிரம் வர முடியல அப்படின்னு ஏதோ ஒரு ரீசன் சொல்றாங்க. நீங்க அதை வந்து முழுமையா மறுக்காம, இருக்கலாங்க சரிதான் கால நேரத்துல அப்படிதான் இருக்கும், இருந்தாலும் நீங்க கரெக்டான நேரத்துல வர ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதான் பி தட் அஸ் இட் மே யூ ட்ரை டு கம் ஆன் டைம், பி தட் அஸ் இட் மே யூ ட்ரை டு கம் ஆன் டைம். ஸோ இந்த இடத்துல இன்னொரு டவுட் நிறைய பேருக்கு என்ன வரும் அப்படின்னா, ஆன் டைம் இது இன் டைமா இல்லை ஆன் டைமா அப்படின்ற ஒரு டவுட் வரும். பொதுவாக ஒர்க் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரிப்போர்ட் பண்ற டைம், அதை வந்து மென்ஷன் பண்றப்ப நம்ம ஆன் டைம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அடுத்தது நம்ம சொல்றப்பே பார்த்தீங்கன்னா, பி தட் அஸ் இட் மே ஒரு சின்னதா ஒரு பாஸ் பண்றோம் இல்லையா, அதனால தான் இந்த இடத்துல ஒரு கமா வருது. இப்ப ரெண்டு பசங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு பையனுடைய அம்மா சொல்றாங்க, ஏன்டா அவனை கடிச்ச நீனு அப்படின்ட்டு. அவன் சொல்றான், ஹீ ஹிட் மீ ஃபர்ஸ்ட், அவன் தான் என்ன ஃபர்ஸ்ட் அடிச்சான். அப்ப அம்மா சொல்லுவாங்க, பி தட் அஸ் இட் மே இருக்கட்டும்டா, நானா யாரையும் கடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. பி தட் அஸ் இட் மே ஐ டோல்ட் யூ நாட் டு பைட் எனி ஒன், பி தட் அஸ் இட் மே ஐ டோல்ட் யூ நாட் டு பைட் எனி ஒன். ஸோ ஒரு பையன் ரொம்ப டேலண்டடான பையன் நீங்க சொல்றீங்க, இல்லைங்க அவன் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க அவன் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டான் தான், கரெக்டு தான், இருக்கட்டும், இருந்தாலும் அவன் கிளாஸ்ல இருக்கிற நல்ல டேலண்டடான பாய்ஸ்ல அவனும் ஒருத்தன். இல்லை எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிறதுக்கும் டேலண்ட்டுக்கும் சம்பந்தம் இல்லை இல்லையா. எஸ் ஹி ஃபெயில் தி எக்ஸாம், பி தட் அஸ் இட் மே ஹீஸ் ஒன் ஆஃப் த டேலண்டட் பாய்ஸ் இன் த கிளாஸ், பி தட் அஸ் இட் மே ஹீஸ் ஒன் ஆஃப் த டேலண்டட் பாய்ஸ் இன் த கிளாஸ். ஒரு இன்டர்வியூ போர்டில் ஒரு பொண்ணு வரா, ஒருத்தவங்க சொல்கிறாங்க இவளுக்கு வந்து ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்ட்டு. பட் இன்னொருத்தர் சொல்கிறாரு, இருக்கலாம் இருக்கட்டும், ஆனால் கூட இவள் தான் சூட்டபிளான கேண்டிடேட்னு எனக்கு தோணுது. ஸோ ஒருத்தவங்க ஷீ டசன்ட் ஹாவ் எனி ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பி தட் அஸ் இட் மே ஐ ஸ்டில் திங்க் ஷீ இஸ் த மோஸ்ட் சூட்டபிள் கேண்டிடேட் ஃபார் த ஜாப், ஐ ஸ்டில் திங்க் ஷீ இஸ் த மோஸ்ட் சூட்டபிள் கேண்டிடேட் ஃபார் த ஜாப். ஸோ இந்த வீடியோவில் நாம பி தட் அஸ் இட் மே அப்படின்ற ஒரு ஃப்ரேஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.